உலகின் நம்பர் ஒன் சதுரக வீரர் குகேஷுக்கு பென்ஸ்கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் வந்து முற்றும் முழுவதுமாக நீக்கப்படுற நீக்கப்பட்டிருக்க முதல்வர் வந்து நாங்க அமெரிக்கா வந்து கவனிச்சிருக்கிறாரு இப்போ வந்து மகாவிஷ்ணு விஷயம் வந்த வந்து உடனே அங்க அறிக்கை வருது ஆனா அந்த மாதிரி இவர் எதையுமே பண்ண அதிமுக பாமக பாஜக தேமுதிக இதெல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கூட்டணியா அமைவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போ நடந்துகிட்டே அதிமுக விலகி போன அதிமுக உடைந்து போன கூட்டணியான பாஜகவை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த ரெண்டு மூணு விஷயத்துக்குள்ளதான் சுத்தி 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 இது விஷயங்கள் நடக்கும் ஓபிஎஸ் கிட்ட கூட பேசுறதுக்கு எடப்பாடி தயார் யார்கிட்ட வேணா பேசுறதுக்கு எடப்பாடி தயார் அதில் வந்து முக்கியமாக பங்கு வகிக்கிறது வந்து வியூக அமைப்பாளர் எடப்பாடியோட வியூகம் எல்லாமே வந்து ரொம்ப வெச்சூடான வியூகங்களாகவும் அறிக்கைகளாகவும் அடுத்தடுத்த அறிக்கைகள் வந்துட்டு அடுத்தடுத்த எல்லாமே சுனிலோட இன்புட் கூட்டணி வலுவாக அமையலன்னா அதிமுக வாக்காளர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா இருந்த சந்தேகம் அதை மீறி அதிமுக வாக்காளர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு நிகழ்வும் நடக்கும் நக்கிரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு நக்கிரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதர பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நக்கீரனின் மூத்த துணை ஆசிரியர் தேசு கௌதமன் ஐயா வணக்கம் தமிழக பாஜகவில் வந்துட்டு ஏற்கனவே இருந்த பாஜக தலைவர் வந்து லண்டனுக்கு பேக்கப் பண்ணிட்டாங்க லண்டனுக்கு அவர் போயிட்டார் அவர் அங்கே இப்போ என்ன படிப்பு ஆரம்பிச்சுட்டா என்ன தெரியல இங்கே தமிழக பாஜகவில் வந்துட்டு இப்போ எச்ராஜா தலைமையில் ஒரு குழு வந்திருக்குது அது வந்து கொஞ்சம் அவர் ஹெச்ராஜா இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பழையபடி பேச ஆரம்பிச்சிருக்காரு அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது அவங்களோட கூட்டணி அணுகுமுறையெல்லாம் எப்படி இருக்குது அதாவது வந்து கிட்டத்தட்ட காணாமல் போயிட்டார் மோர் இப்போது அவர் திடீர்னு லண்டன்லேருந்து நான் படிக்கிற மாணவர்களோட ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து அவர் போறாரு போட்டு நான் வந்து லண்டனில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் நானும் ஒரு மாதிரி நானும் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு இது காமிக்கிறார் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரே தவிர வந்து முற்றும் முழுவதுமாக தமிழக பாஜகவுடைய செயல்பாடுகள் வந்து நீக்கப்படுறார் நீக்கப்பட்டிருக்கார் அவருக்கு எந்த செயல்பாடும் ஒன்றுமே நீக்கப்பட்டிருக்காரா அல்லது ச தற்காலிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறாரா அவர் தற்காலிகமாக ஒதுக்கப்படுகிறார் என்ற போர்வையில் நீக்கப்படுகிறார் அவரை வந்து இவ்வளோ பெரிய மாநில தலைவராக மூணு வருஷம் இருந்தவரை வந்து அதில் டக்குன்னு நீக்கிடலாம் முடியாது அப்போ அவரை தற்காலிகமாக படிப்புக்கு செல்கிறேன் என்று அனுப்பப்பட்டு அவர் வந்து ஒதுக்கப்படுகிறார் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா அவர் அங்கேருந்துக்கிட்டு நான் டெலிஃபோனில் அவர் அங்கேருந்து இயக்குகிறாரா அவர் அங்கேருந்து இயக்கலாம்ல இன்றைக்கு வந்து இப்போ முதல்வர் வந்து நாங்கள் அமெரிக்காவில் வந்துட்டு ஃபுல்லாக கவனிச்சிருக்கிறாரு இப்போ இந்த மகாவிஷ்ணு விஷயம் வந்தப்போலாம் வந்து உடனே அங்கே அறிக்கை வருது ஆமாம் கட்சிக்காரங்களோடய நிர்வாகிகளோடையும் பேசிட்டு இருக்கிறாரு ஆமாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி இவர் எதையுமே பண்ணல இவர் ஐஎஸ்டாக லண்டனுக்கு போயிட்டு வந்த ஒரு ஒரு புகைப்படம் மாணவர்களோட இவர் நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வந்தது அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வந்து அமெரிக்காவுக்கு போய் அங்கு வந்து இந்திய நாட்டை அசிங்கப்படுத்துகிறாருன்னு ஒரு அறிக்கை மோடிக்கு சப்போர்ட்டாக ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு அறிக்கை இந்த ரெண்டு விஷயத்த தான் அவர் பண்ணார் ஆனால் நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி பாஜகவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கான மூகள் அதிகமாகுது உதாரணத்துக்கு நைனார் நாகேந்திரன் அப்படின்னு ஒரு சீனியர் தலைவர் அவர் ஒரு கருத்தை கூட்டணி அதிமுகவுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காரு அவர் அதிமுக வந்தவர் தான் வந்தவர் அவர் சொல்லியிருக்காரு தமிழிசை சௌந்தரராஜன் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எச் ராஜா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த மதுரையை ஒரு ப்ரொஃபஸர் அவர் அதிமுகவுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் தொடர்ச்சியாக வந்து அதிமுகவுக்கு ஆதரவாகவே பேசுகிறாங்க அவங்க ஆதரவாக பேசுறதுக்கிட்டோம் ஏற்கனவே தலைவர் வந்துட்டு அதிமுக பயங்கரமாக டேமேஜ் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாரையுமே அப்படி இருக்கிறப்ப அதிமுக சைட்லருந்து எடப்பாடி இதை வந்து ஒத்துக்குவாரா அதை அதுக்கு பதில் அளித்த எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து கூட்டணி முக்கியம் இல்லை தான் முக்கியம் அப்படின்னு ஒரு அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக கூட்டணி வர வேண்டும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படையாகவே அவர் தெரிவிச்சிருக்கார் அதே மாதிரி ராஜா வந்து தேர்தல் கூட்டணி சம்மந்தமாக முடிவெடுப்பது என்றால் மத்திய தலைமை தான் எடுக்க வேண்டும் மாநில தலைமை எடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதில் வந்து த கருத்து சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் சொன்னதுக்கு பதிலாக தான் அவர் சொல்கிறார் நீங்கள் சொன்னீங்கல்ல அதிமுக வந்து மோசமாக விமர்சிச்சிருக்காருன்னு மோசமாக அப்படி மோசமாக எந்த தலைவரையும் விமர்சிக்க சொன்னது தமிழிசை சௌந்தரராஜன் அதுக்கு எதிராக தான் இவர் தன்னோட தன்னோடய எல்லாம் விட்டு ட்விட்டர் தளத்தில் அசிங்கம் அம்னா தமிழிசை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு ட்ரெண்டு அதை எதிர்த்து நீங்கள் வந்து இவர் பேசும்போதும் எடப்பாடி அதுக்கு பதில் சொல்லும்போதும் தன்மானம் தான் பெருசே தவிர வேறு எதுவும் எங்களுக்கு பெருசு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போ தன்மானம்னால் அண்ணாமலை வந்து தற்குரி அப்படின்னு எடப்பாடியை சொன்னது வந்து அவருடைய தன்மானத்துக்கு இழுக்கா போயிடுச்சு அப்படின்றது தான் அவர் வெளிக்காட்டியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு அதை எதுக்காகனு சொல்கிறோம் இப்போ அவருக்கு அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்களே இப்போ வேலுமணி தங்கமணி அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பாஜக சப்போர்ட்டராக இருந்தாங்க அவங்க இப்போ என்ன மாதிரி நிலைப்பாட்டுக்கு வராங்க அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் வீரமணி அப்புறம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அமைச்சர் காமராஜ் இவங்க எல்லாமே வந்து கேஸ்காரங்கன்னு சொல்லுவாங்க குற்றவாளி இவங்க நீங்கள் வந்து நார்மலாக இருக்க உங்களை விட இந்த கேஸை வாங்கினவனுடைய மூமெண்ட் வந்து எப்போ லாங்குவேஜில் சொல்லுவாங்க அவனால் எங்கள் கேஸ்காரங்க அப்படின்னு ஸோ இந்த கேஸ்க்கு வாங்கியிருக்கவங்க எல்லாருமே வந்து பாஜகவுடைய கூட்டணியை தான் விரும்புகிறாங்க ஏன்னா என்றைக்கு வேணால் பாஜக வந்து வரலாம் நம்ம மேலே பாயலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்பது அவங்களுடைய எதிர்பார்ப்பில் இருக்குது ஸோ அதிமுகக்குள்ளேயும் ஒரு ஃபோர்ஸ் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செய்யுது பாஜகவுலேயும் ஒரு ஃபோர்ஸ் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்யுது ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேரும் சேர்ந்துன்னா எதிர்காலத்தில் கூட்டணி வந்து அதிமுக பாமக பாஜக தேமுதிக அப்புறம் இன்னும் சில இருக்கக்கூடிய உ உதிரி கட்சிகள் இதெல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு இது அப்படி நடக்குதுங்கிறீங்க ஆனால் இப்போ அதிமுக ஏற்கனவே வந்துட்டு தினகரன் தனியா இருக்காரு ஓபிஎஸ் தனியாக இருக்கிறாரு சசிகலா தனியாக இருக்காங்க இப்போ அவங்களும் இதோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா அதுதான் பாஜக என்ன சொல்லுதுன்னா தினகரனோட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் தினகரன் தனி கட்சியாக போயிட்டாரு அவரோட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் சசிகலா வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்க அது இல்லைன்னா ஓபிஎஸ் இருக்காரு எல்லாரையும் வந்து ஒற்றுமைப்படுத்தி நம்ம வந்து இங்கே அதிமுகவோட ஒரு கூட்டணியை வந்து நம்ம கொண்டு வந்துடலான்றது தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை சசிகலா தரப்பு வந்து நான் வந்து அதிமுகக்குள்ளே வரேன் நிர்வாகி பொசிஷனுக்கு வரேன் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் என் குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டு மாட்டேன் வெறும் திவாகர் மட்டுந்தான் உள்ளே வருவார் நானும் திவாகரம் உள்ளே வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையை இவங்களும் இருக்காங்க இப்போ திடீர்னு நேத்து வைத்தியலிங்கம் வந்து வருகிற டிசம்பர் மாதத்திற்குள் இந்த பிரச்சனையில் ஒரு முடிவுக்கு வரும் நாங்கள் எடப்பாடியை ஒதுக்கி வைக்க விரும்பவில்லை எடப்பாடியுடன் சேர்த்து ஒரு கூட்டணியை அமைத்து நாங்கள் அதிமுகவை பழைய நிலைக்கு கொண்டு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியும் அமைப்போம் அப்படின்ற மாதிரி வைத்தியலிங்கம் நேற்று திடீர்னு அவருடைய பிறந்தநாள் நேற்று பிறந்தநாளைக்கு அவரும் பேசியிருக்கார் ஸோ இந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று ரெண்டு அதிமுகலேருந்து விலகி போன பன்னீர்செல்வம் சசிகலா இவங்களை வந்து இணைக்கிறது எப்படி அதிமுகலேருந்து விலகி போன அதிமுக உடைந்து போன கூட்டணியான பாஜகவை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த ரெண்டு மூணு விஷயத்துக்குள்ளே தான் சுற்றி 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 இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டோம் அதிமுக பாஜக வந்து நெருக்கமாக வர்ற மாதிரி ஒரு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வந்து இப்போ திமுக கூட்டணியிலேருந்து விடுதலை சுத்திய கட்சி வந்து அதிமுக கூட வந்து நெருங்குதா அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த மது விளக்கு அது சவுதமாக வந்துட்டு அதுக்கு வந்து அதிமுகவுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அழைப்புலாம் கொடுத்துருக்கிற சௌதமாக போகிறாரலான்ட்டு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியெல்லாம் வருது அது அதிமுக முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது விடுதலை சிறுத்தைகளையும் காங்கிரஸ் கட்சியும் எப்படியாவது அந்த அணிகள்லேருந்து வரணும் அவங்களுடைய பிளான் என்னென்னா அத் எதிர்காலத்தில் வரக்கூடிய அணியோட திட்டம் என்னென்னா அதிமுக பாஜக தேமுதிக பாமக கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அணை அணி ஒரு கட்சி இவங்களும் சேர்ந்து தான் அணி அமைக்கணும் அப்படின்றது தான் திமுக கூட்டணி வந்து இப்போதைக்கு பலமாக இருக்குது அதை வந்து கொஞ்சம் பலவீனப்படுத்தணும்னா அது வந்து பிரிக்கணும் ஆட்கள் அப் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க எடப்பாடி என்ன பிளான் பண்ணுறாருனா எடப்பாடிக்கு ஒரு வியூக அமைப்பாளர் இருக்கார் டெல்லியில் அவர் பேர் சுனில் சுனில் வந்து எடப்பாடியுடைய மகன் மித்துனோட ரொம்ப க்ளோஸ் தான் வந்து எடப்பாடியுடைய நிழலான விஷயங்கள் எல்லாத்தையுமே மறைமுகமாக இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது இப்போ நடிகர் விஜயோட கூட போய் உக்காந்து ஒரு பேச்சு ஒரு ரவுண்டு பேச்சுவார்த்தை வந்து நடத்துனது தான் இப்போ சிறைக்கு போனார் இல்லையா சவுக்கு சங்கர் அவரோடையும் ரொம்ப க்ளோஸாக இருந்தது மிதுன் தான் அவருக்கு கோட்டு செலவு மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே உதவுறதும் மித்துனும் மிதுனும் அண்ணன் வேலுமணியும் தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிழலான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குற ஒரு மித்துனு மித்துனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது காங்கிரஸோட வியூக அமைப்பாளராக இருக்கக்கூடிய சுனில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சவுக்கு சங்கர்லாம் அந்த காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா காங்கிரஸ் வந்து அதிமுக கூட்டணியிலேருந்து வந்துவிடும் விடுதலை சிறுத்தைகள் வந்துவிடும்லாம் விடும்லாம் இல்லையா இதெல்லாம் இந்த ஒர்க் அவுட்டு தான் இந்த மித்துனை எப்படியாவது தன்னோட வாரிசாக கொண்டு வரணுன்றது எடப்பாடியுடைய ஸ்டைல் எடப்பாடியுடைய ஒரு ஆசை அதாவது எப்படி உதயநிதி வந்து ஸ்டாலினுக்கு வாரிசோ அந்த மாதிரி எடப்பாடியுடைய வாரிசாக மித்துனை கொண்டு வர்றதுக்கு கடுமையாக ஒரு பிளான் பண்ணுறாரு இப்போ இந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாம் போதும் இல்லையா இந்த அதிமுகவில் விடுபட்டவங்களை சேர்க்கணும் பாஜகவோடு சேரணும் இந்த நெகோசியேஷன்லாம் போகுது இல்லைங்களா இதில் மித்துனை எப்படியாவது தன்னுடைய வாரிசாக பெரிய அளவுக்கு கட்சிக்குள்ளே கொண்டு வரணுன்றது அவருடைய பிளானிங் அதையும் அவர் நெகோசியேட் பண்ணி தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையிலேயே அந்த பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் சொல்கிறாங்க அதிமுக வட்டாரங்கள் இவங்க வாரிசு அரசியலையும் எதிர்க்கிறாங்க ஆனால் எடப்பாடி தன்னோட பிள்ளைய வாரிசா கொண்டு வருவதற்கு முடிவு கொண்டு வரப்போஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு இதுக்காக மிதுன் வர்றதுக்கு வந்து ஓபிஎஸ் கிட்ட கூட பேசுறதுக்கு எடப்பாடி தயார் யார்கிட்ட வேணா எடப்பாடி தயார் இப்படியும் இன்னொரு ரவுண்டு பேச்சுவார்த்தை முதல் ரவுண்டு வந்து இந்த முறிந்து போன கூட்டணி பிரிந்தவர்கள் சேருவது அது வைத்திலிங்கம் சொல்கிற மாதிரி டிசம்பருக்குள் சேருவது இதற்கான ஒரு பேச்சுவார்த்தை ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில் வந்து ஓபிஎஸ்க்கு வாரிசு வந்த மாதிரி எடப்பாடிக்கு வந்து மிதுன் வாரிசா வாரிசு அரசியலை வந்து கொண்டு வர்றது அதிமுகவில் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை இந்த ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தையும் ரிங்கு குழப்பத்தில் தான் அதிமுக நிற்கிது திடீர்னு ஏன் எடப்பாடி வந்துட்டு தன்னோட வாரிசை வந்துட்டு முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு அவர் இப்போ தான் தீவிரமாக தானே இருந்துகிட்டு இருக்கிறாரு அவர் தீவிரமாக இருக்கார் அப்போ ஸ்டாலின் கூட தான் தீவிரமாக இருக்காரு ஏன் உதயநிதியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு ரைட்டா அது வந்து உதயநிதி வந்து அதுக்கு கேப்பபிளான ஆள் அதுக்காக அவரும் உழைச்சிருக்காரு போயிருக்கார் வந்திருக்காரு அவருடைய க்ரெடிபிலிட்டின்றது வேறு ஆனால் அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு ஆசை ரைட்டா இது புளியை பார்த்து பூனை சோடு போட்டுக்கிறது இல்லை திமுகவில் வந்து அந்த கட்சி டிசைட் பண்ணுறது யார் ஸ்டாலின் ஆறுக்கிட்டும் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வருவதாக இருக்கட்டும் ஸ்டாலின்லாம் மிக கடுமையான உழைப்புக்கு பிறகு தான் வர்றார் அதுக்கப்புறம் இப்போ உதயநிதி வர்றார் உதயநிதி வர்றதாகட்டும் அந்த கட்சி முடிவு பண்ணுது அதுக்கான விஷயங்கள் ஆல்ரெடி அந்த கட்சிக்குள்ளே இருக்குது ஸ்டாலின் உதயநிதி அப்படின்றது இருக்கு ஆனால் எடப்பாடி மிசுண்ணி இந்த கட்சிக்குள்ளே இல்லை இந்த கட்சியோட பேசிக் பாயிண்ட்னா வாரிசு திமுக வாரிசு அரசியலை கொண்டு வருது வாரிசு அரசியலை கொண்டு வரதுனால திமுக எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அதுதான் வந்து அரசியல் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் அதை எதிர்த்து முகமுத்துவ கொண்டு வந்ததை எதிர்த்து எம்ஜிஆர் வந்தார் ஸ்டாலினை கொண்டு வந்ததை எதிர்த்து வைகோ வந்தார் கேட்டுங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சோதனைகள்லாம் வழங்கப்பட்டது அதெல்லாம் தாண்டி ஸ்டாலின் ஜெயிச்சு மேலே வராரு அவரோட பர்ஃபார்மன்ஸில் இப்போ உதயநிதியும் மேலே வந்துக்கிட்டு இருக்கார் இதெல்லாம் இருக்குதுன்னா ஏன் நம்ம கட்சியில் கொண்டு வர முடியாது இப்போது அவங்க கட்சியில் ஓபி ராஜன் செல்லப்பா அவரோட வாரிசு ராஜ் சத்யன் வந்துட்டார் ராஜ் சத்யன்னு வந்துட்டார் ராஜன் செல்லப்பாவுடைய வாரிசு ஓபிஎஸோட வாரிசு ரவீந்திரநாத் வந்துட்டார் இன்னொருத்தர் இன்னொரு வாரிசும் அரசியலுக்கு வந்துடுச்சு அப்போ நம்ம வாரிசை ஏன் கொண்டு வரக்கூடாது அங்கே த தலைவரே பா பாஜகவில் அமித்ஷாவோட வாரிசு வந்துட்டு அங்கே கிரிக்கெட் வாரியத்தில் முக்கிய பொறுப்பு வர்றாரு அமித்ஷாவோட வாரிசு வந்துச்சு ராஜ்நாத் சிங்கோட வாரிசு வந்துச்சு செத்துப்போன சுஷ்மா ஸ்வராஜோட வாரிசு வந்துட்டாங்க இது மாதிரி அங்கேயும் அங்கே வாரிசுகள் வருது அப்போ வாரிசு அரசியலுங்கிறது வந்து இனிமேட்டு வந்து அது ஒரு அரசியலில் பேசக்கூடிய ஒரு குற்றச்சாட்டில் வந்து நீக்கப்படுற மாதிரி தான் வந்து நீக்கப்படுற மாதிரி தான் வரும் அதை இப்போது எடப்பாடி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு ஏ அதில் வந்து முக்கியமாக பங்கு வகிக்கிறது வந்து வியூக அமைப்பாளர் சுனில் அவர் வந்து காங்கிரஸுக்கு வியூக அமைப்பாளர் ஆனால் அவர் பார்க்குற வேலை ஃபுல்லாக எடப்பாடிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் ஒரு காலத்தில் எடப்பாடிக்கு பண்ணவர் தானே போன சட்ட சட்டசபை தேர்தலில் சட்டசபை தேர்தலில் பண்ணார் அதுக்கு முன்னாடி நமக்கு நாமேன்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு பண்ணிணார் அதுக்கப்புறம் அவங்க தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சப்ரிசன் பெண் பிரசாந்த் கிஷோரை வச்சு பண்ணார் அதுக்கப்புறம் பெண் அப்படின்ற அவங்க அமைப்பே ஏற்படுத்தி அவங்க அதில் மேலே வந்து நிற்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் வராங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா ஆறு பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க ஒரே நாளில் உடனே அங்கே அது இப்போது வியூகம்லாம் மாறுது அதிமுக அது உடனே எடப்பாடி வந்து ஆறு பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து அவர் கொடுக்குறாரு ஆக்சுவலாக ஆறு பேர் கொலைன்றது வந்து இப்போது டிஜிபியாக இருக்க தான் குற்றம் சாட்டி அவர் வந்து அதிகாரி கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து சரியாக செயல்பட விடுறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்குது காவல்துறையில் ஆனால் எடப்பாடியை அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சுற்றி வளைச்சிட்டு ஆறு பேர் படுகொலை ஒரே நாளில் நடந்த சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி விட்டது அப்படின்ற மாதிரி வியூகத்தை வைக்கிறார் இப்போ பாருங்கள் எடப்பாடியோடைய வியூகம் எல்லாமே வந்து ரொம்ப மெச்சூர்டான வியூகங்களாகவும் அறிக்கைகளாகவும் அறிக்கைகள் வந்துட்டு அடுத்தடுத்த எல்லாமே சுனிலோட இன்புட் சுனிலுக்கு ஒரு டீம் இருக்குது அந்த டீம் இப்போது எடப்பாடிக்காக வேலை செய்யுது அந்த டீமோட ஒர்க்கு ஆக்சுவல் ஒர்க் என்னென்னா மிதுனை ப்ரமோட் பண்ணி வேலை கொண்டு வரணும் இந்த மிதுன் இன்னொரு வேலை பண்ணுறாரு இங்கே இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே காசு கொடுக்குறாரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆதரவு யூடியூப் யூடியூபர்கள் வந்து ஒரு காலத்துக்கு ஆதரவு யூடியூபர்கள் அதிகமாக இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா எடப்பாடி ஆதரவு யூடியூபர்கள் வந்து இப்போ அதிகமாக இருக்காங்க அதுக்கு காரணம் மிதுன் ஸோ மிதுனை எப்படியாவது அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வரணுன்றது எடப்பாடியுடைய படுபயங்கரமான அஜெண்டா படுபயங்கரமான முயற்சி அந்த முயற்சி வந்து சரியாக வரலை அதுக்கு அதிமுகவில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது எடப்பாடி ஓகே எடப்பாடி பிள்ளைய வந்து எடப்பாடி இடத்துல வைக்கணுன்னா ஒத்துக்க மாட்டேன்றாங்க அதனால தான் இந்த ஒற்றுமை முயற்சி மற்ற முயற்சி எல்லா முயற்சியும் பின்வாங்கிக்கிட்டு இருக்கு சோதனைக்குள்ளாயிட்டுருக்கு இப்போ எடப்பாடியோட இப்போ வாரிசா முயற்சிங்கிறது வந்துட்டு பின்னடைவுங்கிற மாதிரி இருக்குது அல்லது ஒரு பக்கம் வந்து அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் இப்போது திமுக கூட்டணியில் வந்துட்டு உடச்சிட்டு வர்றதுங்கிறது அது வந்து எந்த மாதிரியான ஒரு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்குதா திமுக கூட்டணியில யாரும் உடைச்சிக்கிட்டு போற மாதிரி இல்ல சார் இவங்க யாராவது இவங்க இவங்க வந்து முயற்சி பண்றாங்க விடுதலை சிறுத்தைகள் வந்தா நல்லா காங்கிரஸ் வந்தா நல்லா சிபிஎம் வந்தா நல்லா சிபிஐ வந்தால் நல்லாயிருக்கும் இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது வந்து பாஜக எதிர்ப்பு ஆனால் இப்போ பாஜக உள்ளே வர்றதுங்கிற மாதிரி உறுதியாச்சுன்னா வந்து திமுக கூட்டிலேருந்து யாரும் போகிறதுக்கு யோசிப்பாங்க இல்லையா வாய்ப்பே இல்லை பாஜக உள்ளே வர்றது உறுதியாச்சுன்னா திமுக கூட்டிலேருந்து யாரும் போக மாட்டாங்க பாஜகவுடைய இன்டேக் இல்லைனா இவங்களுக்கு கஷ்டம் இப்போ பாஜகவுக்கு இன்னொரு கஷ்டங்குது இப்போது வரக்க ஹரியானா தேர்தல்லையும் மகாராஷ்டிரா தேர்தலையும் தோக்க போகிறாங்க ரெண்டு தேர்தலில் தோத்தாங்கன்னா அங்கே மத்தியில் ஆட்டங்கண்டுடும் ஆட்டங்கண்ட உடனே அவங்க திமுகவை சும்மா கிமிக் காமிச்சு திமுக எங்கள் பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி திமுகவை சும்மா கிமிக் காமிக்கிற வேலையில் வந்து அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ரைட்டுங்களா திமுகனா மிக கடுமையான எதிர்ப்பில் வருது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கல புதிய கல்விக் கொள்கைக்கு நீங்கள் காசு தர மாட்டேன்றீங்க பள்ளிகளை நடத்த மாட்டேறீங்க தர்மேந்திர பிரதானுக்கும் மாநில கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் இடையே பெரிய ஆர்குமெண்ட் ஆகுது திமுகவுடன் மறைமுக உறவுன்னு அதிமுக குற்றம் சாட்டினாங்க இல்லைங்களா அந்த நாணய கலைஞர் நாணய வெளியிட்டு விழா வச்சு அது இல்லை அப்படின்றது அது ஃபர்தராக வருது இப்போ தீ நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக வந்து ஏடிஎம்கே சைடில் வரலன்னா பாஜகவால் சர்வே ஆக முடியாது பாஜக வாங்கின பதினெட்டு சதவீத வாக்குகளும் ஏசி சண்முகம் ஓபிஎஸு தினகரன் இவங்கெல்லாம் வாங்கின வாக்குகள் தான் அவங்க வாங்கியிருக்காங்க அதெல்லாம் சேர்த்து தான் பதினெட்டு சதவீதம் ஓட் ஆக்சுவலாக பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இல்லாமல் இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் விஜயோட கட்சி ஒன்று வர்றப்போ வந்துட்டு பாஜகவோட ஓட்டு வங்கியில் வந்துட்டு நிறையா அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா பாஜக மட்டும் அடி வாங்காது எல்லா கட்சியிலேயும் கட்சியிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் போகும் ஆனால் இவங்க ஒரு ஒரு கூட்டணியாக இருக்கிறப்போ வந்து இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருப்பாங்க திமுக கூட்டணி ஏன்னா இப்போ பாஜக வந்துட்டு இப்போ எளிமையோட கூட்டணி சேர்ந்தால் அதோட வலிமைங்கிறது வேறு மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறப்போ வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து இன்னும் கொஞ்சம் அடிவாங்க தெரிஞ்சு மொத்தம் ஒரு அஞ்சு சதவீத அதிமுக வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடவே போல அவங்க வந்து போலிங் பூத்துக்குள்ளேயே போகல அந்த அஞ்சு சதவீத வாக்காளர்கள் ரொம்ப முக்கியமான வாக்காளர்கள் இவங்க தான் முடிவை தீர்மானிக்கிறவங்க இப்போது அதிமுக கூட்டணி வலுவாக அமையலன்னா அதிமுக வாக்காளர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க சந்தேகம் அதை மீறி அதிமுக வாக்காளர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு நிகழ்வும் நடக்கும் அதான விக்கிரவாண்டி அதிமுக வாக்காளர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டதானே விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆகவே தன்னை கூட்படுத்திக்கினோம் அப்படி அதுக்கு நடுவில் தன்னோட வாரிசை கொண்டு வந்து இந்த இந்த இடையிலையே நிறுத்திக்கணும் அதிமுக எல்லாம் செட்ரைட் ஆகும்போது தன்னோட வாரிசும் செட்ரைட் ஆகணுன்றது தான் எடப்பாடியுடைய திட்டமாக இப்போது தமிழக பாஜக தலைவர் லண்டன் பையனா அதுக்கப்புறம் வந்து பாஜக தமிழக பாஜக எப்படி செயல்படுது அவங்களோட கூட்டணி மூவெலாம் எப்படி இருக்குது அதிமுகவில் பார்த்தோம்னா அவர் எடப்பாடி வந்துட்டு எந்த மாதிரி திட்டம் வகுக்கிறாரு அவரோட பையனை வந்துட்டு வாரிசாரசியலை வந்துட்டு உள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எப்படி போயிட்டு இருக்கு நிறைய விஷயங்களை பத்தி விரிவாக பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு நன்றி உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு